நீங்கள் பார்க்குற இந்த சேனல் பார்த்தீங்கன்னா 1,40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கம் ஏன் பண்ணியிருக்காங்க வெறும் 20 வீடியோவில். நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏன் பண்ணலாம். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து எப்படி உங்களோட ஃபேஸ் காமிக்காமல் உங்களோட வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் அதேமாரி பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்லேருந்து சப்டைட்டில் வரைக்கும் எதுவுமே நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிற இந்த டூலை யூஸ் பண்ண போதும் அதுவே உங்களுக்கான எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துரும். நீங்கள் யூடியூப்பில் ஜஸ்ட் போய் அப்லோட் பண்ண போதும், அதுவும் அந்த அப்லோட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு தேவையான வீடியோவை ஒரே நாள் அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்லோட் பண்ணுற வீடியோவும் பார்த்தீங்கன்னா எப்படி நான் சொல்கிற இந்த டூல் மூலிமா எஸ்இஓ பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லித்தரேன். எஸ்இஓனா ஒன்றுமே இல்லை, அந்த வீடியோவை நீங்கள் சர்ச் பண்ணும்போது எப்படி அந்த வீடியோ உங்களுக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு தான் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்குன்னு ஒரு ஏஐ டூல் இருக்குது. ஸோ நீங்கள் டைட்டில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, டிஸ்கிரிப்ஷன் வைக்கணும்னு அவசியம் இல்லை, டேக் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணால் போதும், அதுவே உங்களுக்கான எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துரும். அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டீட்டெயிலாக சொல்லித்தரப்பார். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுற மூலமே ஏன் பண்ணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ பார்த்து ஏன் பண்ணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல இருந்தீங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கான பர்ஃபெக்டான வீடியோ பார்த்தீங்கன்னா இது இல்லை. நீங்கள் யூடியூப்பை பேஷனாவோ இல்லை ஜாபாவோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஐடியா கிடைக்கும். ஓகே வாங்க வீடியோ கூட போகலாம். நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா லோகேஷ் ஆர்வி சேனல் வாங்க. நீங்கள் பார்க்குற இந்த சேனல் பார்த்தீங்கன்னா நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி 143K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே ஏர்ன் பண்ணலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். லைக் இங்கே போட்டிருக்க எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இந்த மில்லியன் வியூஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டால் போதும், உங்களுக்கு தேவையான வியூஸ் வந்து ஈஸியாகவே கிடைக்கும், பர்ஃபெக்டான டைமிங்லேயும் போடும். ஸோ அதில் இருக்க ஒரு வீடியோ மட்டும் 12,000 கிட்டே வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராம்ப்டுமே பார்த்தீங்கன்னா நானே கொடுத்துட்றேன். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கிவ் மீ ஏ அனதர் 5 ப்ராம்ப்ட் லைக் திஸ்ன்னு போட்டிங்கன்னா அந்த வீடியோ கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கான ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா சாட்ஜிபிடியே ரெடி பண்ணி கொடுக்கும். அந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிட்டு போய் சாட்ஜிபிடிகிட்ட போட்டால் மட்டும் போதும், அதுவே உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்டில் வந்து நான் எப்படி வந்து ஊக் யூஸ் பண்ணியிருக்கேன், அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தோட்டி இப்போ வரைக்கும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பார்க்குறீங்களா, அதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஊக் தான். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறையா அட்ராக்டிவான கண்டென்ட்டையும் இந்த ப்ராம்ப்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து யூஸரை வந்து கிராப் பண்ணுற மாதிரி நான் அந்த ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வீடியோ ஏஐன்னு சொல்கிற இந்த ஏஐ டூல் வச்சு தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. உள்ளே வந்தோட்டி உங்களுக்கு இதுமாரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அங்கே காப்பி பண்ண ப்ராம்ப்டை வந்து இங்கே ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வாய்ஸ் வேணும்னு சொல்லி கொடுத்துருங்க. அதேமாரி எப்படி உங்கள் வீடியோ வரணும்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிட்டு மேல் வாய்ஸாக ஃபீமேல் வாய்ஸாக சொல்லிக்கோங்க. இதேமாரி என்ன ஸ்லாங்கில் பேசணுன்னு இருக்குது, அமெரிக்கன் ஸ்லாங்னு இருக்குது, ஸோ மற்ற பிரிட்டிஷ் ஸ்லாங், இதுமாரி யுனைடெட் கிங்டம், அதுமாரி ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கும். உங்களுக்கு என்ன ஸ்லாங் வேணுமோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சப்டைட்டில் தேவைன்னா சப்டைட்டிலில் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்டைட்டில் வந்து நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து அவங்களோட அட்டென்ஷனை வந்து சப்டைட்டில் வந்து கிராப் பண்ணும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்வீடியோ ஏஐன்னு சொல்கிற இந்த டூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் அங்கே இருக்க ஜென்ரேட்டிய வீடியோ அந்த ஆப்ஷன் டச் பண்ணால் மட்டும் போதும், அதுவே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு இதுமாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஆடியன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்கும். அதை நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுமாரி ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், அதேமாரி யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு ஏற்றொட்டி அதுவே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இல்லை வந்து 3 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த இன்வீடியோ ஏஐ வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், அந்த வீடியோ நீங்களே பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Ever seen a greyhound in full sprint? It's a sight to behold, folks. These sleek canines are the epitome of speed and elegance.
rocketing to speeds over 40 miles per hour in mere seconds. But don't let that racing prowess fool you. ஷார்ட்ஸ் கண்டென்ட்ல வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா வெறும் 1000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தாலே போதும். நீங்கள் சப்போஸ் யூடியூப் யூஸ் பண்ணுறீங்கன்னா தான் உங்களுக்கு 10 மில்லியன் வாட்ச் ஹவர்ஸ் வேணும் ஷார்ட்ஸ் வீடியோவை வந்து மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தாலே போதும். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 வாட்ச் மினிட்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் வந்து மானிட்டைஸ் பண்ணிடலாம். யூடியூப்பை கம்பேர் பண்ணும்போது ஃபேஸ்புக் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது தான். ஸோ இப்போ உங்களுக்கு தேவையில்லை அந்த வீடியோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அங்கே இருக்க வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா போதும். அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகிருக்கும் கரண்ட் வீடியோக்கு ஏற்ற மாரி. ஸோ அதுமாரி நீங்கள் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி நீங்கள் உங்களோட லைப்ரரியில் இருக்க வீடியோவையும் கூட நீங்கள் வந்து இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஃப்ரேம் வேணும்னு தோணுதோ அந்த ஃப்ரேம் டச் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். நான் இப்போ அந்த வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். Ever seen a greyhound in full sprint? It's a sight to behold, folks. These sleek canines are the epitome of speed and elegance, rocketing to speeds over 40 miles per hour in mere seconds. நான் இந்த வீடியோவில் சொன்ன மாரி நீங்கள் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெடி பண்ண இந்த வீடியோ வந்து எப்படி வந்து ஏஐ வச்சு ஈஸியாக அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். இதுமாரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.